த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரோவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், ஏங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. இத நீதான் செல்லம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டாதரா? முத்துப்பாண்டி சொன்ன கேளு. ஏய் முத்துப்பாண்டி வேணாம், நீ ரொம்ப தப்பு பண்ற, வேணாம். வாங்க சார். நீ ரொம்ப தப்பு பண்ற, வேணாம் முத்துப்பாண்டி, வேணாம். முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி சொன்ன வேணாம், வேணாம். சார் சீக்கிரம் வாங்க சார், வாங்க. ஐயோ சார் பாத்தீங்களா சார், என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட பாக்குறான். வாங்கயா. கூட்டிட்டு வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிருந்தாலும் அந்த படுபாவி பையன் உன் கழுத்துல தாலிய கட்டிருப்பானே. குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை சார், விருப்பம் இல்லாத பொண்ணுக்கு நீ தாலி கட்ட போவ, அது உங்க குடும்ப பிரச்சனை, வேடிக்கை பாக்கணுமா? இப்ப நீ பண்ண காரியத்துக்கு உன்னை தலைகீழ தொங்க விட்டு சாத்திரானா இல்லையா பாரு. யோ கான்ஸ்டபிள்ஸ், அந்த பொறிக்கு பசங்களை அடிச்சு வண்டியில ஏத்தியா? சரிங்க சார். ஏய் போங்க போங்க போங்க. ஏய் ஏய் கலைவாணி, உன்னையே சுத்தி சுத்தி வந்தவன போலீஸ்லயா மாட்டி விடுற? என்னை இப்ப போலீஸ் புடிச்சிட்டதால என் புடியில இருந்து நீ தப்பிச்சிட்டன்னு மட்டும் நினைக்காத, என்னை யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது. நான் கூடிய சீக்கிரம் வருவேன். தயவுதாச்சனை பார்க்காம உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன். மாமியார் வீடு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு, போ. இனி நீ வெளிய வரவே முடியாது, வந்தாலும் என் நிழல கூட உன்னால தொட முடியாது. உன் நிழல கூட என்னால தொட முடியாதா? அதையும் பார்க்கலாம். நீ மனைவியா வாழணும்னா அது இந்த முத்துப்பாண்டி கூட மட்டும்தான். உன் கழுத்துல எவனாவது தாலி கட்டணும் நினைச்சாலே அவனையும் கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். எழுந்து நடமாட முடியாத அளவுக்கு
உன் நரம்ப கட் பண்றா, இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் உன் மேல போட்டு வெளியே வராத மாதிரி பண்றா. உன்ன பாருங்கம்மா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா, இவன் ஜென்மத்துக்கும் வெளியே வராத மாதிரி இவனை நான் பாத்துக்கிறேன். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றிங்க. இவனை மாதிரி ஆளுங்க உள்ள இருந்தாதான் நாங்கள நிம்மதியா வாழ முடியும். நான் பாத்துக்கிறேன்மா, வரேன். டேய் வாடா சார், வாடா. ஏய் கலைவாணி, டேய் வாடா, விட மாட்டேன், நான் திரும்ப வருவேன், போடா. டேய் போடா. யோ மாமா, ஓ ஏய், நம்ப வச்சு கழுத்த வச்சியா? இனி இந்த முத்து பாண்டியால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவனே சரியான நேரத்துல கரெக்டா வந்து மாட்டிக்கிட்டான். முதல் பிரச்சனையா